நீங்களும் தனியாக வாங்கலாம், உங்களோட முக்கியமான கேள்வி. அந்த தர்மாக்குள் மேட்ரு, அது என்னன்னா பிரச்சனை? தேவையே இல்லை. செல்லூர் ராஜு தான் அடுத்து தமிழக முதல்வர் அறிவிப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருந்து. உண்மை சொல்லவா போய் சொல்லவா? தலைவர் கட்சி அம்மா கட்சியை எப்படி எடப்பாடியார் கொண்டு போயிடுவாரா? அப்போ அதிமுகல அந்த வெற்றிடம் இன்னும் இருக்கா? இவங்க ஜெயலலிதா கையாண்ட விதத்தை எடப்பாடி கைவிட்டுட்டாரா? எனக்கு ஒரே ஒரு டவுட் தான் சார், எப்பவுமே ஆளுங்கட்சி தான் பை எலெக்ஷன்ல வின் பண்ணுவாங்க. நீங்க கேட்டாலும் தப்புதான், கேட்கலைன்னாலும் தப்பு தான். நீங்கள் முழுமையாக கேளுங்க, கேட்டுட்டு எங்க மேலே நடவடிக்கை எடுங்க, இல்லை என்னை சுட்டு போடுங்கம்மா அப்படின்னு. திரும்ப திரும்ப பேசுறியா நீ? திரும்ப திரும்ப பேசுறியா என்ன? இவ்வளோலாம் பேசுகிற என்னை எதிர்த்து. தெருவுலேயே பணத்தை பட்டோட பண்ணுவாங்க. வெறும் வாரிசு படத்துக்காகவும் கோழிக்கறிக்காகவும் பிஸ்கட்காகவும் மக்கள் போகிறாங்க. இதெல்லாம் வாக்கம் மாறும் நினைக்கிறேன். ஓபிஎஸ் அவரை நீ என்ன முறை சொன்னா கூப்பிடுவீங்க? அண்ணன் தான் சொல்லுவேன். ஒரு குலை முயற்சி வகத்தில் இன்னைக்கு ஏ குற்றவாளியாகம்மா போட்டுட்டாங்க. உங்களை குலை முயற்சி சொல்லுங்க. ஆமாம், அமுதவள்ளி. ஆமாம், அவங்க கவுன்சிலர், டிஎம்கே கவுன்சிலர். உண்மையே தான் பேசுவாங்க, பொய்யே பேச மாட்டாங்க. அம்மா என்றது ஒரு மக்க சக்தி. நான் ஒன்றும் இல்லை, அம்மா என்னை இந்த வச்சுறேன். நியூஸ் செவன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இது காரும் சோறும். இந்த வர எபிசோடில் நம்ம கூட யார் ரைட் வர போகிறாங்க அப்படின்னா, தமிழகத்தின் முன்னாள் அமைச்சர் திரு செல்லூர் கே ராஜு அவங்க தான். அவங்கள ஷோக்கில் வெல்கம் பண்ணிட்டு ரைடு ஸ்டார்ட் பண்ணலாம். ஐயா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தம்பி. ஈரோடு பை எலெக்ஷன் ரொம்ப கிளம்பிட்டு இருக்கேன். அப்படியே கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு ஒரு இன்டர்வியூ மட்டும் ஸ்டார்ட் பண்ணு. சரி. முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அப்படின்னு சொன்னாலே அவ்வளோ மகிழ்ச்சி. சரி, உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை, பொதுவாக தமிழக மக்கள் எல்லாருமே ஒரு சந்தோஷமான மனநிலையில் தான் இருக்காங்க. ரொம்ப சந்தோஷங்க. இறைவனுக்கு நன்றி சொல்கிறேன். அம்மாவுக்கும், என்னை பெற்ற தாய்க்கும், பெற்றிருக்காத தாய் என்னை இந்த அளவுக்கு உயர்த்திய புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுக்கும், புரட்சித் தலைவருக்கும், மாண்புமிகு எடப்பாடியாருக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். சொல்லுங்கள். மாண்புமிகு அம்மா, உங்களை பெற்றெடுத்த அம்மா, இந்த வரிசையில் எடப்பாடி பழனிசாமி இருக்காங்க, அவ்வளோ க்ளோஸ் ஆகிட்டாங்களாண்ணா? ஆமாம், இப்போ என்னென்னா, இந்த கட்சியை வலிமையோடு நடத்தக்கூடிய ஒரு தலைவராக இன்னைக்கு பரிணமித்திருக்கிறார். அவர் தன்னை மெருகேற்றி கொண்டு இருக்கிறார் என்று தான் நான் கருதேன். எல்லோருடைய அரசியல் கணிப்புக்கும் அப்பாற்பட்ட முறையிலும் கழகத் தொண்டர்கள் மத்தியிலே கூட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். ஒரு வலிமையான தலைவர், புரட்சித் தலைவர், புரட்சித் தலைவர் அம்மாவுக்கு பிறகு இந்த 1.5 கோடி தொண்டர்களை பெற்ற இந்த மாபெரும் இயக்கம், மக்கள் இயக்கமாக திமுகவே, குறிப்பாக திமுக என்ற தீய சக்தியை அளிக்கிற வரை இந்த அதிமுக ஓயாது என்று புரட்சித்தனமும் புரட்சித் தலைவர் அம்மாவும் அடிக்கொடுத்தரை சொல்வார்கள். அவர்களுடைய எண்ணத்தை வலிமையாக எடுத்து சொல்லக்கூடிய ஒரு தலைவராக இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கிடைத்திருக்கிற ஒரு அற்புதமான எளிய தொண்டர், மக்களின் முதல்வராக, விவசாய குடும்பத்தில் வந்த ஒரு படிப்படியாக இயக்கத்திலே முன்னேறி அனைவருடைய உள்ளங்களின் கொள்ளை கொண்டிருக்கின்ற மாண்புமிகு எடப்பாடியாரை பொறுத்தளவுக்கு எனக்கு மிக பிடித்தமான தலைவராக இன்னைக்கு மாறியிருக்கிறார் என்று தான் கருத முடிகிறது. ஆக்சுவலி நீங்கள் கட்சிக்குள்ளே என்ட்ரியாகி பல்வேறு காலகட்டங்களில் அமைச்சராக இருந்து பல்வேறு துறைகளிலும் கட்சிகளிலும் பல்வேறு பொறுப்புகளில் இருந்து வந்தீங்க. அதே மாதிரியான ஒரு பயணத்துல தானே எடப்பாடி பழனிசாமி இருந்தாங்க? திடீர்னு ஒரு தலைவர் ரேஞ்சுக்கு கொண்டு போகும்போது கட்சி தொண்டர்கள் உண்மையிலே அவங்களை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா? இப்போ என் கூட இருக்கிற ஒரு 5-6 பேர் என்னோட கேட்டகரியில தான் இருப்பாங்க. என் கூட இருக்கிறத தலைவர் நான் சொல்லும் போது எனக்கே ஒரு மாதிரி, என்ன நம்ம கூட தான் இருந்தான், என்ன மச்சான், மாப்பிள, தம்பி, அண்ணன்னு பழகிக்கிட்டு இருந்தோம், டக்குன்னு ஒரு உயர்ந்த இடத்துக்கு போயிட்டாங்க. உண்மையிலே உங்களுக்கு அவ்வளவு அலாதி பிரியம் இருந்ததா? உண்மையிலேயே வந்துங்க, அவர் மீது முதல்ல எங்களுக்கு கூட சந்தேகம்தான். இந்த இயக்கத்தை எப்படி வலிமையாக, என்னை போன்றவர்கள், நான் சிறு வயதிலிருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் எனக்கு விவரம் தெரிந்ததுலேருந்து, எம்ஜிஆர் படங்கள், எம்ஜிஆர் தான் கட்சி தொடங்குறதுக்கு முதல்லருந்தே நான் எனக்கு விவரம் தெரிந்தது. ஒரு 7-8 வயசுலேருந்தே நான் அதிமுக தான் வச்சுங்க, புரட்சித் தலைவர் தொண்டேன். அப்படிப்பட்ட நான் எல்லாம் என்ன நினச்சேன்னா, தலைவர் கட்சி அம்மா கட்சியை எப்படி எடப்பாடியார் கொண்டு போயிடுவாரா, ஒரு சந்தேகம் எனக்கு இருந்தது. ஆனால் அந்த சந்தேகத்தெல்லாம் அவருடைய செயல்பாடு மூலமாக 4 ஆண்டுகள் மிக சிறப்பான ஒரு ஆட்சியை கொடுத்தார், எல்லாருடைய நம்பிக்கையும் பெற்றிருக்கார். அவர் எளிய ஒரு தொண்டர், இந்த அதிமுகவில் ஒரு சாதாரண தொண்டர் கூட
அந்த உயர்ந்த பதவிக்கு வரலான்றதுக்கு அண்ணன் எடப்பாடியார் ஒரு எடுத்துக்காட்டு தான் நினைக்கிறேன். எனவே அந்த வகையில் அவரை எனக்கு ரொம்ப பிடித்தது. அதற்கு பிறகு இப்போ அந்த இரட்டை தலைமைன்ற போது இரட்டை தலைமையில் முடிவெடுப்பது ரொம்ப சிரமம் இருந்தது. நாங்கள் கூட கொண்டு போயிடலாம், இது ஒரு கலந்து ஜனநாயக அடிப்படையில் அண்ணா காலத்தில் இருந்த மாதிரி, திராவிட முன்னேற்ற கழகம் இருந்த மாதிரி, நம்ம அதிமுக வந்து திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி இருந்ததோ அது மாதிரி அதிமுக ஒரு ஜனநாயக அமைப்பில் ஒருவருக்கொரு விட்டு கொடுத்து ஒரு இதில் போய் நம்ம கட்சியெல்லாம் ஒன்றுபடுத்தி தலைவர் அம்மாவுடைய நினைவுகளை, அம்மாவுடைய அந்த சபதத்தை நிறைவேற்றுவாங்க அப்படின்னு நினச்சோம். ஆனால் பார்த்தா அது காலப்போக்கில் அது சரியாக வரல. எனவே பார்த்தீங்கன்னா நடவடிக்கைகள் வந்து சட்டமன்றத்தில் வலுவாக எதிர்க்கிறார், வலுவாக எதிர்த்தார், தன்னுடைய பின்விளைவை பற்றி கவலையப்படலை. அவர் நோக்கமெல்லாம் என்னன்னா அதிமுக நிமிர்த்தணும், தொண்டர்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றணும். இப்படி தான் சட்டமன்றத்தில் அவருடைய நடவடிக்கை இருந்தது. அதன் படிப்படியாக அவர் தன்னை வளர்த்து கொண்டார். எனவே இதன் மூலமாக தமிழகத்தில் இருக்கிற அனைத்து தரப்பு கழக தொண்டர்கள் மத்தியிலும், மாவட்ட நிர்வாகி, பல்வேறு வார்டு செயலாளர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள், பகுதிச் செயலாளர், நகரச் செயலாளர், ஒன்றியச் செயலாளர், இத்தனை பேருடைய நம்பிக்கைக்கும் உரியவராக மாறி இன்றைக்கு ஒரு அசைக்க முடியாத ஒரு தலைவராக மாறியிருக்கிறார். ஏன்னா அந்த அடிப்படையில் எங்களுக்கு வந்து என்னை போன்றவர்கள்லாம் நாங்கள் வரவேற்க கிடைக்கிறோம். ஏன்னா எங்களுக்கு இந்த இயக்கம் இருக்கணும். நாங்கள் எங்கள் உயிர் உள்ள வரை இந்த இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ் மண்ணில் புரட்சித் தலைவருடைய புகழப்பாடக்கூடிய இயக்கமாகவும், புரட்சித் தலைவர் அம்மாவுடைய புகழ்பாடக்கூடிய இயக்கமாகவும் இது இருக்கணுண்டா. எடப்பாடி தலைமை தான் சிறந்தது என்று நான் நினைக்கிறேன். ஒரு குலை முயற்சி வகையில் இன்னைக்கு ஏ குற்றவாளியாக போட்டுட்டாங்க திமுக அரசு. உங்களை குலை முயற்சி? ஆமாம், அந்த ஆற்காடு வீராசாமி வந்து அம்மாவை வந்து ரொம்ப தரைக்கிறவ சட்டமன்றத்தில் பேசிவிட்டார். இப்போ அன்னைக்கு மாவட்ட செயலாளர் இருந்தவர் ராஜன் செல்லப்பா, அவர் என்ன சொன்னார், பகுதிச் செயலாளர்கள்லாம் என்ன செய்யணும்னா நாளைக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணணும், இந்த குடும்பாவை எரிக்கணுன்ட்டார். நாங்கள் குடும்பாவை எரித்தோம். எங்கள் பகுதி சார்பாக வந்து கோரிப்பாளையம் தேவர் சிலைகிட்ட அண்ணனை பார்க்கும்போது பார்க்கவே ரொம்ப அப்பாவியாக. நான் அந்த மாதிரி இதெல்லாம் இல்லை. என்ன ஆச்சுன்னா அவர் ஒரு நைட்டு பூரா மழை பெஞ்சதுனால அந்த பொம்மை வந்து பிடிக்கலன்னு சொல்லி பெட்ரோலை ஊற்றி விட்டாங்க அந்த பொம்மையில். அங்கேருந்து ஒரு போலீஸ்காரரு அது பொம்மைன்னு நினைக்காம உருவம் நினச்சி போய் அது கட்டி அணைச்ச உடனே அந்த பெட்ரோல் விழுந்ததுனால இவர் உடம்புல பட்டு எரிய ஆரம்பிச்சிருச்சு. இவங்க வாட்டி பற்ற வச்சுட்டாங்க பசங்க. நாங்கள் சும்மா ஒரு இதுக்கு தான் பண்ணோம், ஆனால் கூட்டம் ஏகப்பட்ட கூட்டமாக இருந்தாலும் நாங்கள் தடுக்க முடியல. ஒரிஜினலுக்கும் பொம்மைக்கும் வித்தியாசம் தெரியாம அவன் பாருங்க போலீஸ்காரன். அப்புறம் கால்கள்லாம் பிடிச்சி போலீஸே தீய வைத்து குளித்திய பகுதிச் செயலாளன் போட்டு நம்மளை போட்டு விட்டாங்க. அடுத்த ஒரு வாரத்திலே மாமன்றத்துக்கு தேர்தலுக்கு உள்ளாட்சி தேர்தல் அறிவிச்சிட்டாரு கலைஞர் 96. அறிவித்த உடனே பார்த்தீங்கன்னா என்னைய 16 வருது மாமன்ற தேர்தலில் நான் நின்றேன், என்னை நிப்பாட்டினாங்க. நான் மனு தாக்கல் பண்ணி முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா ஏ குற்றவாளின்னு போட்டு பத்திரிகையில் தேடப்படுற குற்றவாளி ஆகிட்டாங்க. அப்புறம் பாண்டிச்சேரி போயிட்டு தங்கிட்டு அப்புறம் திரும்ப எங்கள் அன்னைக்கு மேயருக்கு காளிமுத்தனை நின்றார். அப்புறம் மேயருக்கு அவர் ஓட்டு கேட்டு வர்ற அன்னைக்கு கடைசி 3 நாளில் தான் மதுரைக்கு எங்கள் தொகுதி எங்கள் வார்டை பொறுத்தளவுக்கு வச்சுருந்தாங்க செல்லூர் பகுதியில். சரி நீ கைது பண்ணால் பரவாயில்ல, இன்றைக்கி நம்ம போயிடுவோம் அப்படின்னு சரி கடைசி 3 நாள் வந்து பிரச்சாரம் பண்ணி என்னை மாமன்ற உறுப்பினர் எங்கள் மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க. அதனால என் மக்களுக்கு நல்லா பாடுபட்டேன். அப்புறம் அடுத்த 2001 நடந்த மேயர் என்னுடைய சிறப்பான செயல்பாடை பார்த்து அம்மா மேயர் வாய்ப்பை கொடுத்தாங்க. அதில் கம்யூனிஸ்ட் எங்கள் கூட்டணியில் இருந்து விலகினதுனால அந்த வெற்றி வாய்ப்பு தவறியது. அப்புறம் 2007 நடந்த இடைத்தேர்தல் மேற்கு தொகுதியில் தலைவர் நின்ற தொகுதி அதில் கொடுத்தாங்க. அதுலேயும் அராஜ அப்போ தான் திருமங்கலம் ஃபார்முலா முடிஞ்சு மதுரை மேற்கு இங்கே வருது. இன்றைக்கி ஈரோட்டில் எப்படி பணத்தை இறக்கிறாங்க, பணமழையாக கொட்டுறாங்களோ அது மாதிரி அன்னைக்கும் பணமழை கொட்டினாங்க திமுக. காரணம் என்னென்னா அன்னைக்கும் காங்கிரஸ் தான் என்னை எதிர்த்து நின்றது. அன்னைக்கும் காங்கிரஸுக்கு வேலை பார்த்த பூரா அமைச்சர்கள் தான், தெருவிலேயே பணத்தை பட்டோட பண்ணுவாங்க. ஆனால் நான் அதெல்லாம் பார்த்துக்கல, எல்லார் காலிலையும் போய் விழுந்தேன். அதை பார்த்து அம்மாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அம்மா என்னை மேடையிலேயே கூப்பிட்டு எனக்கு பிரச்சாரம் பண்ண வந்தாங்க. ராஜு கவலைப்படக்கூடாது, வெற்றி தோல்வி எது நான் ஒன்றும் இல்லை, அம்மா என்னை இந்த வச்சதே எனக்கு போதுமா. நான் அம்மாவுக்கு உடைய விசுவாசமான தொண்டனா, நான் அம்மா சொன்ன மாதிரி நான் எல்லார் காலையும் இருந்து ஓட்டு கேட்குறேன். பணம் இல்லைம்மா, அவங்க மனசில் நான் பிடிச்சிருவேம்மா. நிச்சயம் எனக்கு அம்மாவுக்காக வெற்றி கிடைக்கும்மா. அம்மா செஞ்சது 91-96 வரைக்கும் செஞ்சதை மதுரை மக்கள் நினைக்கிறாங்கம்மா அப்படின்னு சொன்னேன். ஆனால் பணபலம் வெற்றி பெற்றது. எனவே அதுக்கடுத்து 2011 அதை தோல்வி அடைஞ்சானே உடனே என்னை மாவட்ட செயலாளராக்கி
2001 மாவட்ட செயலர் ஆக்கிட்டாங்க. ஆக்கிட்டு திரும்ப என்ன செஞ்சாங்க, ராஜி கவலைப்படாதீங்க இனிமேல் உங்களுக்கு உயர்வு நான் கொடுக்குறேன் அப்படின்னு 2011 சட்டமன்றத்தை நிப்பாட்டி மேற்கு தொகுதியில் இந்த மேற்கு தொகுதியில் அடுத்து சீராய்வு பண்ணப்பட்ட மேற்கு தொகுதியில் நிப்பாட்டி ஜெயிச்ச உடனே அமைச்சராகிட்டாங்க. 10 ஆண்டுகள் அமைச்சராக இருந்திருக்கேன் ஒரே துறையில். அந்த கூட்டுறவுத்துறையை யார் அம்மா என்னை கூட்டுக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, இந்த துறை ரொம்ப கஷ்டமானது ராஜு, ஆனால் உங்களால் செயல்படுத்த முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த துறையின் மூலமாக தான் அம்மாவுக்கு ஆட்சிக்கு நல்ல பேர் நம்ம கட்சிக்கு கிடைக்கணும், இதுவும் கெட்ட பேர் இந்த துறை மூலம் தான் கிடைக்கும். அதனால் நீங்கள் சிறப்பாக செயல்படணும், அம்மா மகிழ்ச்சி அடையணும் பார்த்துக்குங்க அப்படின்னாங்க. அம்மா மகிழ்ச்சி அடைகிற மாதிரி நடத்துவோம்மா, நிச்சயமாக நான் ஆசை அம்மாவுடைய வழிகாட்டுலாம் நான் நடத்துகிறேம்மா, நான் அந்த துறையை வழி நடத்துகிறேம்மா அப்படின்னு சொன்னேன். சரி, நான் அதே மாதிரி வழி நடத்தினேன். அம்மா ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாங்க, திரும்ப அதே துறையை கொடுத்தாங்க. திரும்ப இந்த தடவை சொன்னாங்க, அம்மா சாகிறதுக்கு முதல்ல அந்த மறைவுக்கு முதல்ல சொன்னாங்க, அந்த சட்டமன்ற முடிவில் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுங்க, இந்த துறையை வச்சுக்கோங்க, இன்னொரு துறையும் உங்களுக்கு தரேன் ராஜு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்குள்ளே அம்மா இதாகிட்டாங்க, அப்புறவுக்கு போயிட்டாங்க. அதுக்கடுத்து அண்ணன் எடப்பாடியார் வந்தார். எடப்பாடியார் இந்த துறையை நீங்களே பாருங்கள் அப்படின்னு சொன்னார். அப்புறம் அந்த துறையை பார்த்துருக்கேன். உங்கள் தொகுதி மக்கள் உங்களை எவ்வளோ அன்பாக பார்க்குறாங்களோ அதை விட ரொம்ப செல்லமாக ஜெயலலிதா பார்த்துருக்காங்க. ஆமாம், ராஜு ராஜுன்னு அவ்வளோ செல்லமானா சொல்லக்கூடிய அந்த அம்மா இப்போது இல்லை. அவங்க இருந்திருந்தா இன்றைக்கி அதிமுக எப்படி இருந்திருக்கும், இந்த ஈரோடு பை எலெக்ஷனை அவங்க எப்படி கையாண்டுருப்பாங்க? அவங்க இருந்திருந்தால் திமுக ஆட்சிக்கே வந்திருக்காது, திமுகவே இருந்திருக்காது, திமுகன்ற கட்சியே இருந்திருக்காது. இப்போ ஆட்சியில் இருக்கிறது அம்மா நம்ம அண்ணா திமுக தான் இருந்திருக்கோம், நிச்சயமாக திமுகன்ற கட்சியே இருந்திருக்காது, இந்த மாதிரி ஒரு மாற்றம் இருந்திருக்காது. அப்போ அதிமுகவில் அந்த வெற்றிடம் இன்னும் இருக்கா? இவங்க ஜெயலலிதா கையாண்ட விதத்தை எடப்பாடி கைவிட்டுட்டாரா? அவரால் முடியல. அம்மா என்றது ஒரு மக்கள் சக்தி, அம்மா தலைவர்கள்லாம் மக்கள் சக்தி, அவங்களால் இறைவனால் படைக்கப்பட்டவர்கள் மாதிரி, இறைவனால் வந்து தமிழகத்துக்கு கொடுக்கப்பட்ட ஒரு குடை. காரணம் என்னன்னா அவங்களுக்கு பிள்ளைகள் கிடையாது, அவங்க உழைத்ததெல்லாம் வந்து தலைவரும் சரி அம்மாவும் சரி இந்த தமிழகத்தில் தான் வாழ்கிற காலத்தில் இந்த தமிழகத்தை முன்னேற்றன்ற எண்ணம் தான் தலைவருடைய எண்ணத்தில் இருந்து அம்மாவுடைய எண்ணத்தில் இருந்து. அதனால தான் தனி ஒரு மனிதனுக்கு உணவு இல்லைனை ஜெகத்தினை அளித்திருன்றார் பாரதியார். அந்த பாரதியாருடைய கனவை புரட்சி தலைவர் பாடலில் சொல்லுவார், நான் மீனவ நண்பன் படத்தில் கூட சொல்லுவார், தனி ஒருவன் மனிதனுக்கு உணவுகளின் ஜெகத்தினை அளித்துவோம், இந்த மாற்றத்தை நாங்கள் கொண்டு வருவோம்னு அந்த பாடலில் சொல்லுவார். அதை அம்மா செஞ்சு நிறைவேற்றினாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் இருக்க கன்னியாகுமரியில் இருந்து அந்த தமிழகம் எங்கே இருக்க அந்த எல்லா பறவை வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு தமிழன் கூட பசியால் வாடினான் பசியால் செத்தான்ற நிலை இல்லாத உருவாக்கி விலையில் அரிசி திட்டத்தை கொடுத்தாங்க, உணர்ந்து நடைமுறைப்படுத்தினாங்க. இன்றைக்கி இந்தியாவிலே தமிழகம் முதன்மையான மாநிலமாக பொருளாதாரத்தில் மேன்மையடைந்த மாநிலமாக இருக்குதுன்னு சொன்னால் இதுக்கெல்லாம் வழி கொண்டு வந்தவர் புரட்சி தலைவர், புரட்சி தலைவர் அம்மா தான். அதுலேயே இப்போது அதிமுகவை பொறுத்தவரை முறை சொல்லி தான் நிறைய பேரை கூப்பிட்றாங்க, அண்ணன் மச்சான் இதெல்லாம் தாண்டி அவங்க ஜெயலலிதாவை அம்மா அம்மான்னு சொல்கிறீங்களா? இந்த அம்மான்னு சொல்லக்கூடிய காலம் எப்போ ஆரம்பித்தது, எதனால நீங்கள் அம்மாங்கிற வேர்டை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க? பொதுவாகவே அம்மா எப்போவுமே நாங்கள் அம்மா அம்மான்னு சொல்லுவோம், எப்போவுமே அம்மானு தான் சொல்லுவோம், புரட்சி தலைவி அம்மானு தான் சொல்லுவோம், அம்மாவிட்ட பெருமை அம்மானு தான் சொல்ல முடியும் சார். இப்போ 12 வயசுல நீங்கள் அதிமுகவில் உங்களுக்கு ரொம்ப அவ்வளோ அன்பு அவ்வளோ லவ் இருந்தது? அப்போ அதிமுக இல்லை, அப்போ உருவாகலை, 10th படிக்கல, அது கேட்கல. அப்போ வந்து நீங்கள் உங்கள் எம்ஜிஆர் மேலே அவ்வளோ அன்பு காதல்னால நீங்கள் ஏடிஎம்கில் வரீங்க. இந்த டிராவல் போய்கிட்டு இருக்கும் போதே ஜெயலலிதாங்கிற ஒரு கேரக்டர் வரும்போது அவங்கள எப்படி பார்த்தீங்க? அப்போவே நீங்கள் என்ன பேர் சொல்லி அவங்களை கூப்பிட்டீங்க? அப்போ அம்மா வந்து அப்போவே வந்து அம்மா வந்து ஒரு அவங்க ஒரு ஆக்டர், ஒரு முதன்மையான கதாநாயகியாக அம்மா தலைவரோட நடித்தவங்க ரொம்ப இருந்தவங்க, அப்படிப்பட்டவங்க கட்சியில் இணைச்சிருக்காங்க. தலைவர் அவரை அம்மாவை கொண்டு வந்திருக்கும்போது வார்த்தைக்கு வார்த்தை அம்மா அம்மான்னு சொல்கிறீங்களே, இந்த வார்த்தை எப்போ உருவாக தான் நான் சொல்ல வர்றேன், அதை தான் அதுக்கு தான் சொல்ல வரேன். அவங்க கட்சிக்கு என்ட்ரு ஆகும்போதே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நடைமுறை வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும். பொதுவாக மகளிர் மற்ற தலைவர்கள்லாம் ஒரு இதனா அம்மாவை தலைவரை எப்படி டிஸ்டன்ஸ் வச்சு பார்க்க முடியுமோ அது மாதிரி அம்மாவும் பார்க்க முடியுது. அம்மாவை போய் சாதாரணமாக பார்க்க முடியாது, அப்போவே பார்க்க முடியாது. அப்படின்னாலும் அவர் உதவியாளர்கிட்ட கேட்டு இப்படி தான் பேமெண்ட் வாங்கி போகணும். அப்போ அம்மா வந்து கொள்கை பரப்பு செயலராக இருந்தாங்க, அப்போவே அம்மானு தான் சொல்லிட்டோம். ஏன்னா தலைவருக்குடைய கதாநாயகம் நடித்தவங்க, தலைவருடைய கதாநாயகம் நடித்ததுனால பொதுவாக அன்னை முதலையெல்லாம் அம்மாவை தலைவருடைய கதாநாயகம் யார் நடித்தாலும் அன்னின்னு சொல்லுவோம், இப்படிலாம் அன்னி இதுன்னு பேசுகிறோம்.
ஒரு தலைமை பொறுப்புக்கு வந்தோடனே தலைவர் எப்படி தலைவரை வந்து புரட்சி நடிகர் புரட்சி தலைவர் புரட்சி நடிகர் புரட்சி தலைவர் ஆகினார். அப்புறம் தலைவர்னு தான் சொல்லுவோம், புரட்சி தலைவர்னு கூட சொல்ல மாட்டோம், தலைவர் தலைவர்னு சொல்லுவோம். இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அம்மா வர்றாங்க, இப்போ கட்சியில் வர்றாங்க, குள்ளிவரப்பு செயலாகிறாங்க. அம்மாட்ட போய் தேதி வாங்கணும், அம்மாட்ட தான் குள்ளிவரப்பு தேதி டேட்டெல்லாம் எங்கள் பேச்சாளர் போடுங்கம்மா வைங்கம்மா அப்படின்னு கேட்க போகும்போது என்னை மாதிரி ஆளுக்கெலாம் போய் கேட்கும்போது அம்மானு தான் சொல்லுவோம், ஆட்டோமேட்டிக்காக வந்துடுறாது, வந்துருச்சு. இப்போ அவங்க ஜெயலலிதா ஏதோ ஒரு கோபமான விஷயத்தில் இருக்கும்போது நீங்கள் போய் அவங்கள சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது. ஒரு விஷயத்தை நீங்கள் அவங்கள்ட்ட போய் முழுசாக சொல்லணும், இந்த மாதிரி ஏரியாவில் இப்படி நடந்திருக்கு, இதுக்கு நீங்கள் இது பண்ணணும் அப்படி இப்படின்னு, அந்த மாதிரி சம்பவம் இது நடந்திருக்கா? உண்மையை சொல்லவா போய் சொல்லவா? எனக்கு தெரியல சார், உண்மைகளுக்கு நீங்கள் உண்மையை சொல்ல உண்மையை சொல்லணும்னா அம்மா கோபப்படுறாங்க, கோபத்தோடு இருக்கிறாங்கன்னா அந்த பக்கம் எட்டியே பார்க்க மாட்டோம். அப்படியா? உண்மையாக எவன் சிக்கினாலும் சரி, சிக்கினா மாட்டேனா நெருப்பா இருப்பாங்க, நெருப்பாக நான் இருந்ததே கிடையாது. ஆனா நான் ஒரே ஒரு தடவை, எனக்கு வெள்ளிந்தியானவன், நான் எப்பவுமே வெள்ளிந்தியா இருப்பேன். நான் போய் அம்மா என்னை கூப்பிட்டு ஒரு ரிப்போர்ட் விஷயமா என்னை கூப்பிட்டு கேட்டாங்க. நான் பதவியேற்று ஒரு மாசம் கூட இல்லை. நான் பொதுவாகவே என்னுடைய கேரக்டர்னா நான் இந்த தவறு பண்றது, இந்த ரேஷன் கடைக்கு போறது எப்பவுமே, நான் கவுன்சிலர் கூட ரேஷன் கடைக்கு போக மாட்டோம். ஆனால் நாங்கள் முதலே இப்போ தொழில் இல்லாத இதுன்னு போயிட்டேன், தறி கம்பெனி அதுன்னு வச்சதுனால எங்கேயும் போக மாட்டோம், வைக்க மாட்டோம். அமைச்சராக இருக்கும்போது இன்ஸ்பெக்ஷனுக்கு போகணும், இன்ஸ்பெக்ஷன் போவேன். அது வேற, அந்த ஒரு மாதம் பதவியேற்று ஒரு மாதத்துக்குள்ளேயே எம்எல்ஏ ஒரு பொய்யான தகவலை வச்சுக்கிட்டு கேட்டாங்க. நான் சொன்னேன், அந்த மாதிரிலாம் நான் ஆள் கிடையாது, நீங்கள் அப்படியெல்லாம் நீ நினைக்காதீங்கம்மா அப்படின்னு அம்மாவை எதிர்த்து பேசிட்டேன். பேச்சுக்கு பேச்சு எதிர்த்து பேசுறேன், சொல்கிறேன் நான். அம்மா, என்னை பொறுத்தளவுக்கு தவறு செய்ய மாட்டேன், தவறுன்றது நீங்கள் சொல்கிறது தப்புமா அப்படின்னு. நான் சொல்கிறது எப்படி தப்பாகும்? நான் ஒரு முதலமைச்சர், எனக்கு எத்தனை பிரிவு இருக்குதுன்னு நான் உன்னை வந்து கூப்பிட்டு கேட்குறேன்னா எப்படி தவறு? நீங்கள் கேட்டாலும் தப்பு தான், கேட்கலைன்னாலும் தப்பு தான், உங்களுக்கு தவறான தவறு சொல்லியிருக்காங்க. நீங்கள் முழுமையாக கேளுங்க, கேட்டுட்டு எங்கள் மேலே நடவடிக்கை எடுங்க, இல்லை என்னை சுட்டு போடுங்கம்மா அப்படின்னு. என்ன இவ்வளோலாம் பேசுகிறேன், என்னை எதிர்த்து யாருமே என்கிட்ட பேச மாட்டாங்க அப்படின்னு. இல்லைம்மா, என்னை நீங்கள் தவறான தகவலை சொல்லும்போது நான் எப்படிம்மா அதை ஏற்றுக்கிருக்க முடியும் அப்படின்னு. திரும்ப திரும்ப பேசுகிறியா நீ, திரும்ப திரும்ப பேசுகிறியா அப்படின்னாங்க. என்னம்மா நான் உண்மையை தான் சொல்கிறேன் அப்படின்னு. நீ வெளியே போ அப்படின்ட்டாங்க, கோட்டையில் வெளியே போகணுன்றாங்க. எப்படின்னு உங்களுக்குலேருந்து வந்துச்சு? அதான் தான் நான் வெளி, எனக்கு அப்போ தான் போட்டிருக்காங்க. அந்த அமைச்சர்னு என்னன்றதே அமைச்சரே தெரியாது. இவங்க இப்படி நீங்கள் ஜெயலலிதா கூட இவ்வளோ க்ளோஸாக, இவ்வளோ அன்பாக, அவங்களே எதிர்த்து பேசுகிற அளவுக்கு க்ளோஸாக இருந்திருக்கீங்க. ஒரு கட்டத்தில் ஓபிஎஸ் அவர்களை இவங்க தான் அடுத்த சிஎம்னு அனௌன்ஸ் பண்ண இருந்தாங்கள்ல, அனௌன்ஸ் பண்ணாங்க. அந்த மாதிரியான நேரத்தில் செல்லூர் ராஜு தான் அடுத்த தமிழக முதல்வர்னு அறிவிப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சா? உங்களுக்குள்ள அந்த ஒரு தாட்ஸ்லாம் இருந்ததா? அந்த அந்த எண்ணம்லாம் எனக்கு கிடையாது. சீனியர் இருக்காங்க, நமக்கு மோஸ்ட் அவங்களாம் இருக்காங்க. அப்போ அந்த ஒரு லாபி இருந்தது, மன்னார்குடி லாபி தான் இருந்தது, உங்களுக்கு தெரியும். அவங்களுடைய இதில் தான் இருக்கும். அம்மா வந்து அதை சில நேரத்தில் அவங்கள வெறுப்பாங்க, சில நேரத்தில் கூப்பிட்டுலாம் எந்த லாபியும் தெரியாது. இல்லை இல்லை, பொதுவாக நமக்கு அவங்களாம் தெரியாது, எனக்கு பழக்க வழக்கம் கிடையாது, அவங்களோட எனக்கு இது கிடையாது, அவங்களோட எனக்கு நெருக்கம் கிடையாது. இருந்தாலும் அம்மாவை கூப்பிட்டு வச்சு ஹாலில் உட்கார வச்சு பேசும்போது அவங்க ரெண்டு பேர் உட்காந்துருப்பாங்க, அப்போ பேசும்போது இதெல்லாம் சொல்லுவாங்க, எப்படி நடந்துக்கணும் என்ன இது. அப்போ தான் இந்த இதெல்லாம் சொன்னது, இந்த துறையை நல்லா வலுவாக கொண்டு போகணும், வைக்கணும் அப்படின்லாம் கொண்டு. அப்புறம் தான் இந்த இதெல்லாம் வருது, சட்டமன்ற பேச்சு பேசின பிறகு தான். அப்புறம் அதிலிருந்து நம்மளை, அப்புறம் அம்மாவுக்காக நான் பிரார்த்தனை பண்ணது, அம்மாவுக்கு என்னுடைய செயல்பாடு எல்லாமே நல்லா தெரியும். அப்புறம் அம்மா ஜெயிலுக்கு போனது வந்து அந்த நேரத்தில் நான் கோயில் கோயிலாக போய் பிரார்த்தனை பண்ணது, உடல்நலத்துக்காக பிரார்த்தனை பண்ண, இதெல்லாம் அம்மாவுக்கு வந்து பிடித்து இருந்தது. அதனால தான் கடைசியில் அந்த சட்டமன்றம் தொடர் முடியட்டும், முடிஞ்சவுடனே இந்த என்ன புதுசாக இப்போ போட்டோம்னா நம்ம கேள்வியில் இந்த அசம்பிளி தொடரில் முடிஞ்ச உடனே உங்களுக்கெல்லாம் ஒரு மாற்றம் கொண்டு வருவேன், நான் சில பேரை மாற்ற போகிறேன், அதெல்லாம் மாற்றி இது பண்ணுறேன் ராஜி, இந்த துறை நீங்கள் தான் ராஜி தான் பார்க்கணுன்றாங்க. அப்படி வந்து தான் அம்மாவிட்ட இருந்தது. பொலசர கடைக்கார்ட்ட பேசுனீங்களா? ஆ ஐயா சொல்லுங்கய்யா, நீங்கள் தான் சொல்லணும். இன்றைக்கி அள்ளி அள்ளி கொடுப்பாங்க, பணமழை பொழியும், அப்புறம் இதுக்கெல்லாம் சேர்த்து மாற்ற வச்சுருவாங்க. ஒரு குடும்பத்துக்கு 1 லட்சம் ரூபா 1.5 லட்சம் ரூபா கூடிடும், பார்த்துக்குங்க. தங்கச்சிடா, மாமடா, அவங்களா மடிக்கணிலாம் உங்களுக்கு கொடுத்ததெல்லாம் நிப்பாட்டிவிட்டாங்க. இந்த ஈரோடு பை எலெக்ஷனை பொறுத்தவரை நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னா என்னவா இருக்குது? நாங்கள் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைன்னு சொன்னாங்க, இன்றைக்கி திமுகவுடைய போலீஸ் தான் எங்களை வந்து நேற்றெல்லாம் கொடி கூட கட்ட விட மாட்டேன்ட்டாங்க, பிரச்சனையை பண்ணிட்டாங்க. நீங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது கூட பை எலெக்ஷன் நடந்தால் ஆளுங்கட்சி தானே? நாங்கள் கொஞ்சம் கூட கட்டுவோம்,
உண்மையை சொன்னா கூட கூட கட்டுவான், அவங்க குறைச்சிக்கிட்டுவாங்க. பொய் சொல்ல மாட்டீங்கன்னு இந்த விஷயத்தை கேள்வி. அதனால சொல்றேன், நாங்க அவங்க எல்லாம் எந்த டிஸ்டர்பும் 10 ஆண்டுகள் இடைத்தேர்தல் நடந்திருக்கு, ஏதாச்சும் நடந்திருக்கு. அவங்க காலமாக திருமங்கலம் பை எலெக்ஷன் மாதிரி இந்த இந்த தேர்தல் மாதிரியா நடக்குது. பணமலை பொழியுது தம்பி, பணமலை பார்த்தீங்கன்னா நாங்கள் அடைச்சி வச்சுருவாங்க, காலையில் கூட்டி போகிறாங்க 500 ரூபா, 1000 ரூபா மொத்தமாக பேசிக்கிறது ஏஜென்ட் மாதிரி. வாடிச்சியலார் 500 ரூபா எடுத்துக்கிறாரு, 500 ரூபா மக்களுக்கு கொடுக்குறாரு. ஒரு பிஸ்கட் பாக்கெட்டு, ஒரு தண்ணி பாக்கெட்டு, சினிமா படம் போடுறாங்க. நேற்று பொன்னியின் செல்வம் போட்டிருந்தாங்க, முந்தா நாள் வாரிசு, அதுக்கு மொதல் நாள் துணிந்தவன், இப்படி படம் போடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் 1000 பேர் உட்கார வச்சுக்கிட்டு விமர்சிக்கிறாங்க. இதெல்லாம் எனக்கு கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. உண்மையிலே இங்கே தான் ஆச்சரியப்பட வேண்டியிருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எல்லாருக்கும் கோழிக்கறின்னா 2 கிலோ, எல்லார் வீட்லேயும் வாக்காளருக்கு 2 கிலோ கோழிக்கறி, மட்டன்னா 1 கிலோ மட்டன், எது வேணுமோ அவங்க கேட்டு குடிச்சிக்கிட்டு இன்னைக்கு வாங்கி வெட்டி கொடுத்துருக்கோம். வாரிசு படத்துக்காகவும் கோழிக்கறிக்காகவும் பிஸ்கட்காகவும் மக்கள் போகிறாங்க. அதைத்தான், இல்லை இல்லை 500 ரூபா கொடுக்குறாங்களே கோழிக்கறி இன்னைக்கு கொடுத்துருக்காங்க, வீடு வீடா வீடு விட இன்னைக்கு. இதெல்லாம் வாக்க மாறும் நினைக்கிறீங்களா? நாங்கள் மாறாதுன்னு தான் நினைக்கிறோம். இங்கே பாருங்க அந்த தாய் என்ன மாதிரி குதிக்குது, அப்படியே கண்ணில் கண்ணில் எடுத்துட்டு வர்றத அந்த லேடி பார்த்துட்டாங்களோ. இப்போ தான் வர்றான் பார்த்தீங்களா, அவங்களோட இதை பார்த்தீங்கன்னாலே தெரியும் நேச்சுரல். ராஜுவனை வந்து கேன்வாஸ் பண்ணால் பயங்கரமாக கேன்வாஸ் பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் இந்த அளவுக்கு பண்ணுவாங்களான்னு. இல்லை இல்லை, நான் கேன்வாஸே அது வந்து உண்மையின் நிலவரத்தை அவங்க சொல்கிறாங்க. குடும்ப சூழ்நிலை இது மாதிரி, எல்லா குடும்பமும் அப்படி தான். அது இங்கே போனாங்கமே இஸ்லாமியர்கள் தான், இஸ்லாமியர் பூராமே வருத்தப்படுறாங்க. பயங்கரம் ஏன் தப்பு பண்ணிட்டோம் நம்ம அப்படின்னு தான் வருத்தப்படுறாங்க. ஓபிஎஸ் அவரை நீங்கள் என்ன முறை சொல்லி கூப்பிடுவீங்க? அண்ணன் தான் சொல்லுவேன். இப்போ அண்ணன் அதிமுக ஓட்டு கேட்டு வராங்களா? ரெட்டரிக்காக ஓட்டு கேட்பேன்னு சொல்கிறாங்க. கேட்டால் இந்த மாதிரி தம்பியை காரில் கூப்பிட்டு போகிற மாதிரி உங்கள் அண்ணன் கூட்டு போவீங்களா? இரட்டிலைக்கு வாக்கு சேகரிப்பாரா? அது இப்போ வந்து, இப்போ நம்ம வந்து ஒரே தலைமையை ஏற்றியாச்சு, இதில் வந்து திரும்ப குழப்பம் பண்ணக்கூடாது. இந்த குழப்பகமான தேர்தலாக இந்த தேர்தல் இந்த அமைஞ்சிடக்கூடாது. இங்கே ஒன்லி அலையே இந்த எடப்பாடியாரால் தான் வீசுது. மக்கள் பூராமே கொங்கு நாடாக இருக்கிறதுனால, கொங்கு நாடுன்னு இல்லை என்னன்னு அது கூட நீங்கள் வச்சுக்கலாம், அப்படியும் வச்சுக்கோங்க. ஆனாலும் கூட மக்கள் இந்த அவர் எடை போடுறாங்க, ஸ்டாலினுடைய செயல்பாடையும் பார்க்குறாங்க, ஆனால் எடப்பாடி அவருடைய செயல்பாடையும் பார்க்குறாங்க. ரெண்டையும் எடை போட்டு பார்த்து தான் அவங்க பேசுகிறாங்களே ஒழிய அவங்க கொங்கு நாடு இவர் நம்ம கொங்கு நாடு சேர்ந்தவர் அப்படின்லாம் கிடையாது. ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி மக்கள் இருக்கும்போது திரும்ப கட்சியில் ஒரு குழப்பத்தை உருவாக்கக்கூடாது இல்லையா, அதனால தான் நாங்கள் அவரை வெறுக்கிறோம். எனக்கு ஒரே ஒரு டவுட்டு தான் சார், எப்போவுமே ஆளுங்கட்சி தான் பை எலெக்ஷனில் வின் பண்ணுவாங்க. வின் பண்ணுவாங்க, ஆமாம். அதாவது என்னென்னா வின் பண்ணுவாங்கன்றது இல்லை, இதெல்லாம் மாற்றி கட்டியது அதிமுக. வாங்க வாங்க மாமி, மாமி மாமியுடைய கொந்தளிப்பை கொஞ்சம் கேளு. வந்து எத்தனை நாள் ஆச்சுன்னா? நான் வந்தா, நான் வந்து 10 நாள் ஆச்சு. 10 நாள் எல்லாத்தையுமே கரைச்சி குடிச்சு. இல்லை இல்லை இல்லை, கேட்டு பாருங்க, நீங்கள் சொல்லுங்க மாமி. இங்கே வருங்க, இவங்க வந்து ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துருக்காங்க, உண்மையே தான் பேசுவாங்க, பொய்யே பேச மாட்டாங்க. சார் நேற்று வந்து கொடி கட்டினாங்க, அங்கே 2 கொடி கட்டினா அது கட்டி அவுத்தே ஆகணும் அப்படின்ட்டு ஒரே இதாக நின்று போலீஸுங்களும் வந்துருச்சுங்க. ஒரு 2 நிமிஷம் கொடி அது இருந்தனால அவங்க என்னத்தை வாரி கட்டிட்டு போகிறாங்க. இவ்வளோ ஒரு இதாக இருந்து நாங்கள் எல்லாம் நல்லா அரேஞ்ச் பண்ணோம், கொஞ்ச நாள் கழட்டி ஆகணும்னு போலீஸ் வந்து நின்று ஜீப் நிறையா வேட்பாளர் நேற்று ஓட்டு கெட்டு வர்றாரு. இப்போ நான் சொன்னேன்ல எவ்வளோ அராஜகன்றது, அது பாருங்க. அமுதவள்ளி, அமுதவள்ளி, அமுதவள்ளி கூப்பிடுப்பா, அமுதவள்ளி வாங்க. என்ன சார், அவங்க கவுன்சிலர். ஆமா, அவங்க கவுன்சிலர், டிஎம்கே கவுன்சிலர். திமுக கவுன்சிலர் தான் இவ்வளோ பேர் சொல்லி கூப்பிடுறீங்க. ஆமா, இன்னும் எங்களோட பழகிட்டோம்ல. இது வாங்க அமுதவள்ளி, ஏ போட்டாங்க என்ன பார்க்கறது. உங்க வீட்டுல, உங்க வீட்டுல இன்னைக்கு மட்டன், உங்க வீட்டுல இன்னைக்கு மட்டன் சாப்பிட என்ன பிரியாணி? இன்னைக்கு மட்டன் பிரியாணி, சிக்கன் வறுவல், எல்லாமே வா. உங்களுக்கு கவுன்சிலர்னால என்ன, ரெண்டு டபுளா, ரெண்டு லட்டு, ரெண்டு லட்டு உங்களுக்கு. இவ்வளவு ஓபனா பேசுறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரை பாஜகவுல அதிமுக டிராவல் ஆகுதா, அதிமுக பாஜக டிராவல் ஆகுது? இதெல்லாம் கேட்கலாமா நீங்க? இந்த கேள்வியே தவறு. திராவிட இயக்கங்கள்ல தான் தேசிய கட்சிகள் டிராவல் பண்ண முடியும். தேசிய கட்சியோட திராவிட இயக்கங்கள் டிராவல் பண்ணதாக வரலாறு கிடையாது. இப்போ உள்ள அதிமுக சூழலை பார்க்கும்போது இந்த கேள்வி கேட்க தோணுச்சு. தேவையே இல்லை. அதுக்கு தான் ஒரு ஆணித்தனமான தலைவர் கிடைச்சிருக்காரு, அற்புதமான தலைவர், ஏழைகளின் பங்கோட மக்களின் முதல்வர் ஆனால் எடப்பாடியார் கிடைச்சிருக்காரு. எனவே அது அதுக்கான கேள்வியே இடல. நீங்களும் ஒரு தனியாக உங்களோட முக்கியமான கேள்வி, நீங்கள் ஒரு அப்ராட்ல வெளிநாட்டில் உள்ள ஒரு திட்டத்தை பார்த்து தமிழ்நாட்டில் ஒரு திட்டத்தை கொண்டு வரணும்னு நினைச்சீங்க. ஆமாம், என்ன திட்டம் தெரியுங்கண்ணா? இது வந்து தெர்மாக்குள்ள வச்சு
நீர் ஆவியாகிறது. இன்டர்வியூ முடிச்சு தம்பி கிளம்பிடுறேன். தெர்மாக்குள் ஒன்றும் மேட்ருனே பிரச்சனை. வறட்சி நிவாரணத்துக்காக குடிநீர் ஆதாரத்தை பெறுவதற்கு எப்படி செய்யலாம்? மிகப்பெரிய வறட்சி அந்த நேரத்தில். மதுரையில் திருவிழா வரப்போகுது சித்திரத்தில். சித்திரத்திலாவுக்கு உங்களுக்கு தெரியும், ஏறத்தாழ ஒரு 10-15 லட்சம் மக்கள் வெளியூர்லேருந்து வருவாங்க. உள்ளூர் மக்கள் இருக்காங்க, எனக்கு தண்ணி தேவை, குடிநீர். அப்போ வந்து 17 அடி தான் வைகை ஆற்றுல, வைகை டேமில் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த நீரை எப்படி காப்பாற்றணும்? மழை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஒரு 20 நாள் அதை ட்ராவல் பண்ண, 20 நாளைக்கு வரைக்கும் அந்த தண்ணியை காப்பாற்றணும். அப்போ என்ன செய்யலான்னு சொல்லி நான் போது, அதன் முதன்மை பொறியாளர் என்ன சொல்கிற, பிடபிள்யூடி என்னுடைய முதன்மை பொறியாளர் என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி நீர் ஆவியாகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குதுன்னு சொல்லி இந்த தெர்மாக்குள் மேட்டரை சொல்கிறாரு. நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கேன், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது தொடங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்னு. அப்போ அன்னைக்கு எங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட கேட்குறேன், சார் அது நல்லா வீரராகவும். அப்போ அவர்கிட்ட கேட்குறேன், போகலாம் சார், நம்ம போய் தொடங்கி வச்சுட்டு வரலாம் சார், நல்லது தான் சார். தண்ணி நமக்கு வந்து ஆவியாகாமல் தடுத்தோம்னா, ஒரு 5 DMC நம்ம ஒரு காப்பாற்றினோம்னா நமக்கு நல்லது சார் அப்படின்னு. அதனால் 17 DMC தான் இருந்தது, அதனால் ஒரு 5 DMC வச்சு காப்பாற்றலாம் அப்படின்னு. அது அங்கே போனால் அவர் சனியன் அது முறை கரெக்டு நிறைவேற்றியது விதம் தப்பு. அதனால் ஒரே நாளில் உலகம் பூரா அறியப்பட்ட ராஜாய் செல்லூர் ராஜ். சூப்பர்ண்ணா, எனக்காக நினைக்க முடியாத கருத்துக்கள், பல விஷயங்களை ஷேர் பண்ணதுக்கு மிக்க நன்றி. மீண்டும் மற்றொரு காரும் சோறும் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் பாலாஜி.